நாக சைத்தன்யா கொடுத்த 40 லட்சம் ரூபாய் பட்டுப்புடவை திருப்பி கொடுத்தார் சமந்தா. நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் சமீபத்தில் விவாதம் செய்து கொண்டார்கள். இப்போது நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொண்டபோது சமந்தா திருமணப்புடவை கட்டியிருந்தார். அந்த திருமண பட்டுப்புடவை பாரம்பரியம் மிக்கது. நாக சைத்தன்யாவின் அம்மாவோட பாட்டி புடவை. அந்த புடவை பாரம்பரியம் மிக்கதாக இருப்பதால் அதை தனது மனைவி திருமணத்தின் போது கட்டியிருக்க வேண்டும் என்று சொல்வதால் சமந்தா கொடுத்தார். கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் ரிப்பேரிங் சார்ஜ் அந்த பட்டுப்புடவைக்கு செய்திருக்கிறார். இப்போது அந்த புடவை சமந்தாவிடம் இருந்தது. சமந்தாவிடம் அந்த புடவை இருப்பது சமந்தாவுக்கு கொஞ்சம் உறுத்தலாக தெரிஞ்சுது. நாம் தான் நாகச்சைத்தன்யா விட்டுட்டு வந்துட்டோமே எதற்கு என்று நினைத்து அந்த 40 லட்சம் ரூபாய் பட்டுப்புடவையை திரும்ப நாகச்சைத்தன்யா வீட்டுக்கே அனுப்பிவிட்டார். ஜெய்யுடன் காதல் திருமணமா, தனிமையாக அழுதேன், அஞ்சலி பரபரப்பு பேட்டி. அஞ்சலியும் நடிகர் ஜெய்யும் ஒரு காலத்தில் நெருக்கமாக காதலித்தார்கள் என்று பத்திரிகையிலே அடிக்கடி செய்தி வந்தது. இதை ஜெய்யும் மறுக்கவில்லை, அஞ்சலியும் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் ஜெய்யும் அஞ்சலியும் பிரிந்து விட்டார்கள். அது உறுதியான செய்யப்பட்ட தகவல். இப்போ சமீபத்தில் அந்த நிகழ்வுகளை பற்றி மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்காக சொல்லியிருக்கிறார் அஞ்சலி. நானும் நடிகர் ஜெய்யும் காதலிப்பதாக பத்திரிகையில் செய்தி வந்தது. அந்த செய்தியை படித்துவிட்டு நான் தனி அறையில் பல மணி நேரம் அழுதிருக்கிறேன். ஆனால் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி அதை மறந்துவிட்டேன். என்னை அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் ராம். அவர் எனக்கு அப்பா மாதிரி. அவர் எந்த நேரத்தில் நடிக்க கூப்பிட்டாலும் நான் உடனே அவருடைய படத்தில் நடிக்கப் போய்விடுவேன். அவரிடம் நிபந்தனையோ கதையோ கேட்க மாட்டேன் என்று சொன்னார் அஞ்சலி. கார்த்திக் நரேன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படம் மாறன். இந்த படத்தை சத்யஜோதி ஃபிலிம் சார்பில் தியாகராஜன் தயாரித்து வருகிறார். இந்த படத்தில் தனுஷ், மாளவிகா மோகன், சமுத்திரகனி, அமீர் உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள். இந்த படத்தில் கதை திரைக்கதை ஆசிரியராக கவிஞர் விவேக் ஒப்பந்தமாகியிருந்தார். இப்போது திடீரென்று அந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் கவிஞர் விவேக். நான் மாறன் படத்தின் திரைக்கதை எழுத்தாளர் என்பதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தனுஷின் மாறன் படத்திலிருந்து எந்த காரணமும் சொல்லாமல் திரைக்கதை ஆசிரியர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக கவிஞர் விவேக் அறிவித்திருப்பது தமிழ் சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் காதலிக்கவே இல்லை, பிரபாஸ் அறிவிப்பு. பாகுபலி நாயகனும் ராதேஷ்யாம் நாயகனுமான பிரபாஸிடம் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார்கள். ராதேஷ்யாம் படத்தின் முன்னோட்டத்தில் காதல் கணிப்புகள் சரியாக அமைதவில்லை என்று சொல்லியிருக்கீங்களே, உங்களுடைய காதல் கணிப்பு எப்படி என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பிரபாஸ் பதிலளிக்கும்போது, ஆமாம், என்னுடைய வாழ்க்கையிலும் காதல் இருந்தது, ஆனால் காதல் கணிப்பு சரியாக அமையவில்லை, எனவேதான் நான் இதுவரையிலும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று பளிச்சென்று சொன்னார் பாகுபலி பிரபாஸ். கவர்ச்சி படங்களை வெளியிட்ட ரேஷ்மா. ரேஷ்மா ஆரம்ப காலத்தில் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராகத்தான் பணியாற்றினார். அதற்கு பிறகு தொலைக்காட்சி தொடர்களில் கதாநாயகியாக நடித்தார். பிறகு புஷ்பா புருஷனாக வரும் டைலாக்கில் சூரிக்கு ஜோடியாக நடித்தார் ரேஷ்மா. அதற்கு பிறகு அவருக்கு பல படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தது. இடையிலே இப்போது கொஞ்சம் எடை போட்டுட்டார். ஏன்னா வீட்டில் உட்காந்து சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல. சமீபத்தில் அவர் கவர்ச்சி புகைப்படங்களை வலைதளங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார் ரேஷ்மா. பாலியல் கொடுமைக்கு எதிராக இயக்கம் தொடங்கிய நடிகை. தமிழில் ஒரு படம் நடித்தார் யாமினி கௌதம். இப்போது அவர் 2-3 இந்தி படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு இந்தி படத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணாக நடித்திருந்தார். இந்த நடிப்பு அவருடைய மனசையும் பாதித்தது, இதயத்தையும் பாதித்தது. பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணாக நடித்த நமக்கே இவ்வளவு வருத்தமும் வேதனையும் இருக்கிறதே. நிஜமாகவே பாலியல் பராத்காரத்துக்கு ஆட்பட்ட பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்பதால் இப்போது யாமினி கௌதம் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார்.
த லெஜெண்ட் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. சரவணா ஸ்டோர்ஸ் அதிபர் சரவணன் கதாநாயகனாக நடிக்கும் படம் த லெஜெண்ட். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் நேற்று வெளியானது. இடையிலே ஒரு 6 மாதம் இந்த படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போது விளம்பரப்படுத்தல் மீண்டும் துரிதமாக்கியிருக்கிறார்கள். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கும் த லெஜெண்ட் படத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் சரவணன் ஜோடியாக ஊர்வசி ரவுட்லா நடிக்கிறார். நேர்களே, இதுவரையிலும் ஹே சினாமிக்கா திரைப்பட விமர்சனம் மற்றும் சுவாரஸ்யமான துணுக்குகளை பார்த்து கேட்டு ரசிப்பீர்கள் நம்புகிறேன். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.